ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள், இறைவனுடைய அனுகிரகத்தில் வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நாள் கிடைக்கிறது அப்படிங்கிறது அரிது. ஆமாம், பூமி, சூரியன், சந்திரன் மற்ற இதர கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம எத்தனையோ விதமான துன்பங்களில் இருக்கும், அந்த துன்பம் போக இறைவனுடைய கருணை தான் நமக்கு தேவை. அந்த இறைவனுடைய கருணை இருந்தது அப்படின்னு சொல்ல எல்லா காரியங்களும் வெற்றியாகும். இது கர்க்கடக மாதம், அதாவது ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் யாருக்குரியது? இறைவனுக்குரியது, அம்பிகைக்குரியது, இறைவிக்குரியது. இந்த ஆடியில் வெள்ளிக்கிழமை சிறப்பு, ஆடி பௌர்ணமி சிறப்பு, அமாவாசை சிறப்பு, ஆடி கிருத்திக சிறப்பு. அதிலும் சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் ஆடி பெருக்கு. ஆமாம், இந்த ஆடின்னு சொல்லும்போது சந்திரன் தான் அதுக்கு அதிபதி. சந்திரனுக்கு அதிபதி நீர், அதாவது சந்திரனுக்கு உண்டான விஷயங்களில் நீர்னு சொல்லுவாள். இன்றைக்கி கடல், ஆற்றங்கரை, குளக்கரை, அதே போன்று மழை, அதே போன்று இதை நம்பி இருக்கக்கூடிய விவசாயம், இதற்கெல்லாம் உரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த கர்க்கடக மாதம். ஏன்னா சந்திரன் தான் அதற்கு அதிபதியாகப்பட்டவர். இந்த சந்திரன் அதிபதியாகப்பட்ட இந்த இடத்துல சூரியன் பிரயாணம் பண்ணக்கூடிய, சூரியன் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை நம்ம வந்து ஜோதிட சாஸ்திர ரீதியாக நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆக சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமையக்கூடிய இந்த நாளாக இன்றைய தினம் இருக்குது. அதுவும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையாக சேர்ந்து வந்திருக்கு. இது ஆடி பெருக்கு. விவசாயத்துக்கு செவ்வாய் தான், செடி கொடிகளுக்கெல்லாம் செவ்வாய் தான். ஆக இந்த ஆடி பெருக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கும், நம்மளுடைய முன்னோர்களை சார்ந்த திருப்திக்கும், நம்மளுடைய பிரார்த்தனைக்கு உகந்ததாக இருந்துருக்கு. இந்த ஆடியில் என்ன பண்ணுவா, ஆடி பெருக்கில் என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படி இந்த பெருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னா, நதி பெருகி ஓடக்கூடியது இந்த ஆடி பெருக்கு. இந்த ஆடி பெருக்கப்போ நம்ம எண்ணற்ற வேண்டுதல் வேண்டி மழை பிறக்கும், அந்த மழையினால் விவசாயம் செழிக்கும், நம்மளுடைய லாபங்கள் பெருகி வரும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நாள் பெருகும், முன்னேற்றமாகும், முன்னேற்றத்தை தோக்கி நமக்கு வாழ்க்கை பெருகும்னு சொல்லுவாள். இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்துலேயும் இந்த ஆடி பெருக்குக்கு மகத்துவம், முக்கியத்துவம் அது. இந்த வாட்டியில் எங்கேயா கடற்கரை, குடல்கரை, அதே மாதிரி நதிக்கரையில் போய் காலையில் பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள்லாம் பண்ணி கங்கா பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. காவேரி, தாமிரபரணி இந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது பண்ணலாம். என்னால் சௌரிய படலே எங்கள் வீட்டு பக்கத்தில் இது இல்லையே, நான் வந்து வெளிநாட்டில் வசிச்சுட்டு இருக்கேனே, நான் என்ன பண்ணுறது? நீர் அப்படின்னாலே கங்காதேவி தான், நீர் அப்படின்னாலே கங்கா மாதா தான். கங்கே கங்கே கங்கேன்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணாலே புண்ணியம். கையில் கொஞ்சம் ஜலத்தை விட்டு சூரியனுக்கு விட்டாலே அதை விட புண்ணியம். ஆக இன்றைய காலையில் நீங்கள் கொஞ்சம் கலசத்தில் தீர்த்தத்தை எடுத்துட்டு அதில் ரெண்டு துளசியை போட்டுண்டு சூரிய பகவானை பார்த்து மூணு தடவை ஜலத்தை விடணும். கங்கே கங்கே கங்கேன்னு விடணும். அந்த கங்கைக்கு ஒரு சொம்பளை முழுக்க தண்ணியை வச்சுட்டு சந்தன குங்குமம் வச்சு கையை வச்சு ரெண்டு புஷ்பத்தை போட்டு மனதார பிரார்த்தனை பண்ணணும். நீரில் சக்தி உண்டு, உயிர் சக்தி இருக்குது. அந்த உயிர் சக்தி நம்ம சொன்ன விஷயத்தை கேட்கும், மனசில் நினச்ச விஷயத்தை ஆக்கர்ஷணம் பண்ணும். அப்பேற்பட்ட சக்தி என்பது நீரில் உண்டுங்க, அப்பேற்பட்ட அந்த நதி. அதனால தான் கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குருன்னு சொல்கிறான். இது அத்தனையிலையும் தேவி இருக்கா, இறைவனுடைய சுரூபம் இருக்கிறது. இது அத்தனைக்கும் நமக்கு நம்ம வேண்டிய வரங்கள்லாம் பதில் சுரக்கூடிய அற்புதமான விஷயம் இந்த நீரில் இருக்குது. அதனால் ஒரு சொம்பளை தண்ணியை நினச்சிட்டு சந்தன குங்குமிட்டு ரெண்டு புஷ்பத்தை போட்டு துளசியை போட்டு கையை வச்சுட்டு கங்கே கங்கே கங்கேன்னு நல்லா வேண்டிக்கோங்க. மகாலட்சுமியை மகா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஜலத்தை வீடு முழுக்க தெளித்து விடுங்க. இது புண்ணியாக வாஜனமாக மாறும். எப்படி ஒரு கணபதி ஹோமம் பண்ணால் புண்ணியாஜனமாக இருக்கும், அதை மாதிரி அந்த மாதிரி விசேஷங்கள் கொண்டது தான் இந்த ஆடிப்பெருக்கு. அது மட்டும் இல்லாத ஒரு சொம்பு நிறைய காசை குமிச்சு வச்சு மேலே முடிஞ்சால் ஒரு தங்க காசு, எனக்கு அப்படி சௌரியம் பத்தாதுன்னா ஒரு காயின் வச்சு அதில் சந்தன குங்குமம் விட்டு மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் இல்லை மகாலட்சுமியினுடைய நாமத்தை 108 முறை செஞ்சு வீட்டில் வந்து நாவல் பழம், பழ வர்க்கங்கள்லாம் வச்சு சர்க்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க. வீட்டுக்கு ஒரு 5 சுமங்கலிகளை கூப்பிடுங்க. 5 சுமங்கலிக்கும் பாத பூஜை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் விட்டு உங்களால் முடிஞ்ச வஸ்திரத்தை கொடுத்து அவளுக்கு நீங்கள் பண்ண நைவேத்திய பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுத்து அம்பாளா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக வைஷ்ணவியாக பிராமியாக பிரார்த்தனை செய்து அவங்கள வணங்கி வேண்டி சுற்றி வந்து நமஸ்கரித்து கையில் அக்ஷதையோடு அவள் ஆசீர்வாதம் பண்ணுறத அதை அப்படியே கையில் வாங்கி வச்சுட்டு நல்லா மனசார வேண்டி அவளோட வடக்கை பார்த்து எந்திரிச்சு நிகழ்த்தி அவளை அமுச்சு வச்சுறது ரொம்ப விசேஷம். ஆக வீட்டில் வந்து சுவாசினிக்கு கூப்பிட்டு வழிபடும்போது
சுவாசனை மூலமாக அம்பாள் வீட்டுக்கு வருவாள். எங்களுக்கு பாரம்பரியமாக முகம் வச்சு வழிபடக்கூடிய வழக்கங்கள் இருக்குன்னா முகம் வச்சு வழிபடுங்க, அது ரொம்ப விசேஷம். குத்துவிளக்கில் நான் வச்சு வழிபடுவேன், குத்துவிளக்கில் வச்சு வழிபடுங்க. இப்படி காலை மாலை இரண்டு வேளை இந்த ஆடி பெருக்கில் அற்புதமான நாளுங்க. எல்லாத்தையும் வரமாக கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நிறைந்திருக்கக்கூடிய நாள், இப்பேற்பட்ட இந்த நன்னாளை, இந்த நல்ல நாளை நம்ம வாழ்க்கையில் போற்றி வழிபட்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இடைவிடாத முயற்சியினை இல்லாத புகழ் நீண்ட ஆயுளும் தந்து பல்லாண்டு 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 இறைவனுடைய அனுகிரகத்தில் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மீண்டும் ஆடி பெருக்கு, இந்த ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் திருநாளில் உங்களுடைய வழிபாட்டில் அம்பாள் மயங்கி அம்பாள் உங்களுக்கு பூர்ண அனுகிரகத்தை தரணும்னு பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். வேல் 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 முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.